நிகழ்ச்சியில் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த குஜராத் மாநில முன்னாள் முதல்வரும் சுதந்திர போராட்ட வீரருமான என் தேபார் அவர்களை நினைவு கூறுவோம் இன்றைக்கு குஜராத் எனப்படுவது அன்றைக்கு சௌராஷ்டிரா என்று அழைக்கப்பட்டது உச்சரங் ராய் நவல் சங்கர் தேபார் என்று முழு பெயரை கொண்ட அவர் என் தேபார் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டார் யுவன் தேபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜாம்நகருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தார் மகாத்மா காந்தியின் செல்வாக்கால் கவரப்பட்டு தனது வக்கீல் தொழிலை துறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தன் முப்பத்தி ஓராவது வயதில் இந்திய விடுதலை இயக்கத்தில் இணைந்தார் சொந்த நகரமான ராஜ்கோட்டில் விடுதலைக்கான பணிகளை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை ராஜ்கோட் சமஸ்தானத்தில் நடைபெற்ற சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி நடத்தினார் தனிநபர் சத்தியாகிரகத்திலும் இணைப்பு இயக்கத்திலும் தீவிரமாக பங்கேற்றார் அதனால் பிரிட்டன் அரசாங்கத்தால் சிறைப்படுத்தப்பட்டார் இது இந்திய விடுதலை போரில் அவரது பங்காகும் பெரும்பாலான சமஸ்தான ஆட்சியாளர்கள் மக்களின் தேவைகளை அலட்சியப்படுத்தினர் மக்கள் மீது அதிக வரியை விதிப்பதும் அதிக பொருளாதார சுமையை திணிப்பதுமான கொள்கையை கைக்கொண்டனர் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பிரச்சனைகளிலிருந்து சமஸ்தானத்திற்கு பிரிட்டன் அரசு பாதுகாப்பு தந்தனர் அதற்கு ஈடாக சமஸ்தான ஆட்சியாளர்கள் பிரிட்டன் ஏகாதிபத்திய கொள்கைகளுக்கு ஆதரவு அளித்தனர் அதன் மூலம் தேசிய உணர்ச்சி வளர்வதற்கு எதிராக செயலாற்றினர் பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய இயக்கங்கள் வளர வளர பிரிட்டிஷ் அதிகார பரப்பிலிருந்து தப்பி சமஸ்தான பகுதிகளுக்கு வந்தனர் இருபதாம் நூற்றாண்டின் முதல் இரண்டு பத்தாண்டுகளில் இவ்வாறு நிகழ்ந்தது அதேபோல இந்திய விடுதலை இயக்கத்திற்கு ஆதரவான சூழ்நிலையும் சமஸ்தானங்களில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் ராஜ்கோட் சமஸ்தானத்தில் முக்கிய முன்னணி சுதந்திர போராட்ட தலைவர்களில் ஒருவராக தேபார் உருவானார் கத்தியவார் பகுதிக்கு பொறுப்பான அரசு வேண்டி சமஸ்தான ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை ஒருங்கிணைத்து தேவார் தலைமை தாங்கினார் ஒருங்கிணைந்த சௌராஷ்டிரா உருவானதற்கு தேவார் காரணமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபரில் ஜுனாகத் நவாப் மாநிலத்தை பாகிஸ்தானுடன் இணைக்க முயன்ற போது அதற்கு எதிராக முன்னின்று முழு பொருளாதார புறக்கணிப்பை அறிவித்தார் அதனால் ஜுனாக்கத்தின் ஆட்சியாளர் தலைமறைவாக நேர்ந்தது இந்திய அரசின் இடையீட்டை தூண்டுவதற்காக பிறகு இந்த புறக்கணிப்பு முறையை மற்ற சிறிய பகுதிகளும் பயன்படுத்தின இப்படியாக தேபார் முன்னெடுத்த முயற்சிகளால் சர்வாதிகார ஆட்சியாளரின் பிடியிலிருந்து வலிமையான ஜுனாக்கத் விடுதலையானது ஒருங்கிணைந்த பெரிய மாநிலமாக அமைய பாதையும் இயன்றது மொத்தம் இருநூத்தி இரண்டு சிறிய சமஸ்தானங்களாகவும் நிர்வாக பகுதிகளாகவும் இருந்த சௌராஷ்டிரா பதினைந்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவுக்குள் ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டது தேவார் அதன் முதல் முதல்வராக அதே நாளில் நியமனமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தேவருக்கு இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது தேவர் என்கிற இந்த பெரிய விடுதலை வீரரின் இரவாத அன்பு உணர்வுக்கும் தியாகத்திற்கும் வீர வணக்கம் செலுத்துவோம் இதே செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மணிப்பூர் மகாராஜாவான போத் சந்திரசிங் இந்தியாவுடனான இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அந்த ஒப்பந்தத்தின் விளைவாக பதினைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் மூன்று மாநிலங்களுள் ஒன்றானது மணிப்பூர் பிறகு கணிசமான உள்ளூர் சுய ஆட்சி உரிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டெரிட்டோரியல் கவுன்சில் சட்டப்படி வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் சட்டசபையும் அமைச்சரவையையும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் முழு உரிமை பெற்ற மாநிலமாக மணிப்பூர் உருவானது